என் பேர் சுசீலா, அவர் பேர் சீனிவாசன். நாங்கள் நந்தானத்து ஜாயின் பண்ணி 2016 ஜனவரி வந்தோம். இப்போ நாங்கள் வந்து 6 வருஷம் ஆகுது. இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரொம்ப அப்போலேருந்தே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இங்கே இது வந்து ஜஸ்ட் லைக் ஜாயின்ட் ஃபேமிலி. அங்கே வந்து நிறையா பேரை விட்டுட்டு என்னுடைய ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அவருடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்ததுக்கு முதல்ல எங்களுக்கு கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. பட்டு அப்புறம் வந்து சேர்ந்து போக 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 எங்களுக்கு வந்து இதனுடைய இது புரிஞ்சது, இதனுடைய வாட் டு யூ கால் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ இது வந்து ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி ஆகிடுத்து. இப்போ நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சேர்ந்து இருக்கோம், எல்லோரும் சேர்ந்து பாடுறோம், சேர்ந்து பஜனை பண்ணுறோம். மாமியெல்லாம் நிறையா பேர் இன்னும் தேர்ட் பிளாக்லாம் நிறையா பேர் இருக்கா, போய் அவளோடலாம் பாடிட்டு பேசிட்டு யாராருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே சாப்பாடு வந்து நம்ம சாப்பாடு எங்களுக்கு பிடித்தமான சாப்பாடு கிடைக்கிறது, அதனால் எல்லாேருக்கும் பிடித்தமானபடி ஒரு நாளைக்கு மெனு வந்து மாறிண்டே போகும். ஒரு நாளைக்கு இருக்கிற சாப்பாடோ டிஃபனோ அது மறுத்த நாளைக்கு அதே மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகாது. அதனால் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும். ரெண்டாவது மெடிக்கல் எய்டு. மெடிக்கல் எய்டு வந்து இங்கே 3 நர்ஸ் இருக்காங்க, ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க பர்மனெண்ட்டாக. அவள் வந்து அப்பப்போ ப்ரெஷர் பார்ப்பா, இதெல்லாம் பார்ப்பா, வெயிட் பார்ப்பா, மாதத்துக்கு உதரம் இதெல்லாம் பார்ப்பா, அதெல்லாம் பார்த்துட்டுருப்பாள். சப்போஸ் நமக்கு எதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா இமிடியட்லி தே வில் டேக் அஸ் டு த ஹாஸ்பிட்டல். இங்கே ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் ஒன்றும் பயம் இல்லை. அப்புறம் நம்மளை வந்து யார் வேணாலும் பார்க்கலாம், விசிட்டர்ஸ் வந்து பார்க்கலாம், அதை கேன் ஸ்டே ஃபார் அ லாங் டைம். அப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம், இல்லை மெட்ராஸுக்கு போகலாம், என்னோடய பிள்ளை மாட்டு பொண்ணு குழந்தைகள்லாம் இருக்காங்க, அதை பார்க்குறதுக்கு நாங்கள் அப்பப்போ அங்கே போய் அங்கே போய் தங்கிட்டு வருவோம். அதுக்கு ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்புறம் எங்களை பார்க்குறதுக்கும் யாரும் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ நாங்கள் மொத்தத்தில் நாங்கள் எங்கள் ஒரு சந்தோஷமான ஓல்டேஜில் ஒரு நிம்மதியான ஒரு லைஃபை இங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. நிறையா ஃபோன்ஸ் பார்த்தோம் அதுக்கு முத்தி, இது சௌரியமாக இல்லை, இதுதான் பெட் சௌரியம் பண்ணுறதா இருக்கு. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வெரி குட் வாக்கிங் ஏரியா, டெய்லி வரைக்கும் வாக்கிங் இடம், நிறைய வாக் போகிறது உண்டு. அது அது மாதிரி இடத்தையும் கிடையாது. இன்னொரு பாயிண்ட் வந்து டைனிங் ஹால் வந்து கிட்டக்கவே இருக்கு, டைனிங் ஹால் வந்து பக்கத்துலேயே இருக்கு, காமன் டைனிங் ஹால் இல்லை, அதனால் பக்கத்தில் போய் சாப்பிட்லாம் உங்களுக்கு கஷ்டம் இல்லை. ரொம்ப லேட்டாக போனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் தான். வேறு ஒன்று பர்சனல் டச்சும் இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். ஒன்லி திங்ஸ் லேட்டாக போனால் கூட இவருக்கு ஃபுட்டு ஈஸியில் ரொம்ப ப்ராப்ளம் விட்டாங்க. இங்கே என்னென்னாக்கா டைனிங் ஹால் வந்து நிறைய கூட்டம் இல்லாமல் 12 பேர் 13 பேர் அட் எ டைத்தில் சாப்பிடுவோம். அதனால் அவங்கெல்லாம் பார்த்து பார்த்து பரவாயிருவாங்க, பர்சனல் டச் இருக்குது. அப்புறம் வி கேன் டாக் டு த சிஇஓ டு எனி டைம், அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குதுன்னு அங்கே போய் அவர்கிட்ட போய் பேச முடியும். அதெல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. மற்ற ஹோம்லலாம் நிறையா மாசில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒருத்தருக்கொத்தர் இன்டராக்ஷன்லாம் இருக்காது. இங்கே மேனேஜ்மெண்ட்டோடு வி ஹவ் காட் அ வெரி குட் இன்டராக்ஷன். தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஹியர்.